ஹலோ, வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இட்லி மிளகாய் பொடி செய்ய தேவையான பொருட்கள்: 20 காஞ்ச மிளகாய், 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி விதை 1 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், 50 கிராம் கருப்பு எள்ளு, 200 கிராம் கருப்பு உளுத்து. வறுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வறுக்கணும். வறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மிளகாயில் இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துடலாம், இல்லைனா அது அரைப்படாது சீக்கிரமாக. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதில் ஒரு 2 ட்ராப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப தேவையில்லை, போதும் ஒரு 2 ட்ராப் போதும். ஏன்னா அப்போ தான் உளுந்து வந்து ஈவனாக வறுத்து எடுக்க முடியும். இப்போ இந்த உளுந்தை நல்லா செவக்காக வறுத்து எடுத்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம வறுத்து எடுக்கலாம். அப்போ தான் கருகாமல் வரும், ஒன்று போல் உளுந்து வறுத்து எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா ஒன்று போல் வறுத்து எடுத்துட்டோம், நல்லா ஒன்று போல் செவந்து வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா, காஞ்ச மிளகா சேர்த்தது ரொம்ப நேரம் நம்ம வறுக்க வேண்டாம். மிளகா சூடேறினதும் நம்ம இறக்கிடலாம். நல்ல உளுந்து வறுக்கிற மணம் நல்லா வந்துட்டு இருக்குது. நல்லா வறுபட்டா தான் அந்த மணம் வரும். ஒரு 1 நிமிஷம் அந்த மிளகாய் வத்தலை சேர்த்ததுக்கு அப்புறமா வறுத்துட்டு நம்ம எடுத்துடலாம் இதை. இப்போ மிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்துட்டோம். மிளகாய் கலர் மாறாமல் நம்ம வறுத்து எடுக்கணும். கலர் மாறிட்டு அப்படின்னா இட்லி பொடி வந்து கருப்பு கலரில் ஆகிடும். இப்போ உளுந்து மிளகாய் ரெண்டும் நல்லா ஓரளவுக்கு வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு வறுக்கும்போது எண்ணெய் சேர்க்கக்கூடாது. கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபட்டதும் நம்ம மல்லி விதையை சேர்த்துடலாம். ரெண்டே சேர்த்து வறுத்தரலாம். நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். வறுக்கும்போது கருகாமல் பார்த்துக்கணும். கடலைப்பருப்பு மல்லி விதை ரெண்டும் நல்லா வறுத்துட்டோம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். வறுத்ததெல்லாம் இப்படி பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ அதே சூடான கடாயில் எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு வெடிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எள்ளு நல்லா வறுபட்டுட்டு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எள்ளு மட்டும் தனியாக இருக்கட்டும், மற்ற பொருளோடு சேர்க்க வேண்டாம். இது கடைசியில் தான் நம்ம அதை திரிக்க போகிறோம். மற்றதெல்லாம் ஒன்றா கலந்து திரிச்சிடலாம். இதெல்லாம் ஆறட்டும். நம்ம ஆறினதுக்கப்புறமாட்டி இட்லி பொடி திரிச்சுட்டு வந்துடலாம். இப்போ எல்லாம் ஆறிட்டு நம்ம இதை மிக்சியில் திரிச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது மொத்த அளவுக்கும் தேவையான அளவு உப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 to 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இப்போ உப்பு இதில் சேர்த்துட்டேன், போய் திரிச்சிட்டு வந்துடலாம். இப்போ கொஞ்சமாக திரிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ மீதி இருக்கிறதையும் திரிச்சிட்டு வந்துடலாம். இதை எடுத்து போய் திரிச்சிட்டு வந்துடலாம். மிக்சி ஜார் சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 தடவையாக திரிக்கிறேன். இப்போது மிச்சம் இருக்கிற எல்லா பருப்பையும் சேர்த்துட்டோம். இப்போ இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் திரிச்சிட்டு வந்துடலாம். இப்போ இட்லி பொடி திரிச்சிட்டு வந்திருக்கோம். இப்போ இதில் எள்ளு சேர்த்துடலாம். தனியாக எள்ளு வந்து திரித்தோம் அப்படின்னா எண்ணெய் கசிஞ்சு வரும். அதனால கொஞ்சமாக பொடியோடு சேர்த்தே நம்ம அந்த உளுந்து பொடியோடய சேர்த்து உளுந்த கலந்து திரிச்சிக்கலாம். இப்போ திரிச்சிட்டு வந்த எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம 2 தடவையாக திரிச்சிருக்கிறதுனால இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து எடுத்துக்கணும். ஆ,
திரிச்ச இட்லி பொடி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துட்டோம். இப்போ இதை ஒரு ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம திரிச்ச இட்லி பொடி எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் சொன்ன இந்த அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கிறது 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். இந்த இட்லி பொடிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு மட்டும் இல்லை, நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இட்லி பொடியில் இருக்கிற உளுந்து கூட நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். இந்த டேஸ்டியான இட்லி பொடியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.